முஸ்லிம் தோழர்களே சகோதரர்களே, அண்ணன் கபரிஸ்தானுக்கு மட்டும் இடம் கொடுக்கவில்லை, கபரிஸ்தானோடு சேர்த்து ரெண்டு வெள்ளை துணிகளும் கொடுத்திருக்கிறார். நினைவு இருக்கிறதா? கொடுத்தாரா? வந்துச்சா? என்ன 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 வெள்ள துணி? அவ்வளவுதான், கபன் துணி. கபனை பொத்த வேண்டியதா? கபரிஸ்தான போய் படுக்க வேண்டிய. ஓ, தட்டு வேற கொடுத்திருக்கிறாரா? அவரெல்லாம் குடியுரிமையை படிச்சா பிச்சை தானே எடுக்கணும். ஒரு தட்டு, ஒரு ரெண்டு வெள்ளை துணி, ஒரு கபரஸ்தானுக்கான இடம், ஒரு ஹாட் பாக்ஸ். என்ன டெய்லி சமைக்க முடியாதுல? ஒரு நாளைக்கு சமைச்சு ஒன்பது நாளைக்கு வச்சு திங்கணும்ல பழைய சோட்டை, அதுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ். இந்த ஹாட் பாக்ஸும் இந்த ரெண்டு வெள்ளை துணியும் இந்த பிச்சை எடுக்கிற தட்டையும் இறந்தோரை அடக்கம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற கபரஸ்தான் நிலமும் மட்டுமே ஒருவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய காரணமாக அமையுமா என்பதை யோசியுங்கள். இதுதான் நம்முடைய தேவை, இதுதான் நம்முடைய பிரச்சனை. ஏன் முஸ்லிம்கள் கட்டியிருக்கிற பள்ளி, வைத்திருக்கிற கபரிஸ்தான் எல்லாமே சொந்த காசில் வாங்கியது, புறம்போக்கு நிலத்தில் உள்ளதில்லை. கோவை மாநகரத்தில் இருக்கிற எந்த பள்ளிவாசலுக்கு போ, எந்த கபரிஸ்தானுக்கு போ, எல்லாமே அவங்க அவங்க சொந்த காசை போட்டு பத்திரப்பதிவு பண்ணி அந்த இடத்திலே நிலம் வாங்கி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒரு கபரஸ்தானுக்கு இடம் கொடுத்து விட்டால் முஸ்லிம்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று பகல் கனவு காணாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த எண்ணத்திலேயும் முஸ்லிம் சமுதாயம் மண்ணை அள்ளி போகும் என்பதை தெளிவாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டெவலப்மெண்ட் இல்லை.